Hi friends, TVS XL 120 ki clutch side engine oil konjam light ah leak avudhu. Adu enga leak avudhu pa check panni paakalam. First make cover chain chinna cover oil la pudingi uttaachi keela. Ipa inner sprite ah kalti eduthukalam. Rendu item bolt dhaan adha kaltittu லாக் கரெக்டாக நேராக வச்சுட்டு ஸ்ப்ராக்கெட் அப்படியே ஒரு ஒன்றா வெளியே வந்துடும். இன்னர் ஸ்ப்ராக்கெட்டை கழட்டியாச்சு. அடுத்து இது கழட்டக்குள்ளே புட்டர் ஸ்டி அடிக்கும், புட்டர் ஸ்டியும் லூஸ் பண்ணி கழட்டி எடுத்துக்கலாம். அடுத்து எல்லாமே ஐட்டமும் போல்ட்டு தான், எட்டு டி பாக்ஸை வச்சு எல்லா போல்ட்டையும் லூஸ் பண்ணி கழட்டி வெளியே எடுத்துக்கலாம். இந்த வரில் வண்டி ஓடிட்டு வந்து நிப்பாட்டினா சைட் ஸ்டாண்டு போட்டு போட்டினா ஆயில் லீக் ஆகுது, பார்த்திங்கனாவே தெரியும். மேலே கிளச்ச சைடு ஃபுல்லாக ஆயிலெலாம் கீழே அப்படியே சுட்டு சுட்டின ஒளி புட்ராஸ்லாம் ஃபுல்லாக நனைஞ்சிருக்கு, ஈரமாக இருக்குது, ஆயில் லீக் ஆனது. எல்லா போல்ட்டையும் கழட்டிட்டு கிளச்சு கேஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். இது இப்போ ஆயில் கம்மியாக லீக் ஆகிறப்பே பார்த்து சரி பண்ணிட்டா இன்ஜின் உள்ள வைக்காது, இல்லாட்டி ஆயில் ஃபுல்லாக ட்ரை ஆயிரும், அதுக்கப்புறம் பிஸ்டன் லாக் ஆகி இன்ஜின் பேரிங்லாம் டேமேஜ் ஆயிரும். ஸோ அதனால் வந்து ஆயிலு கம்மியாக குறையிறப்பையே வந்து செக் பண்ணிவிட்டு சரி பண்ணிட்டா நமக்கு நல்லது. எல்லா ஸ்குரூ இப்போ எல்லா போல்ட்டையும் கழட்டி எடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே மேலே பேக்கிங் வந்து லைட்டாக உள்ளே இருக்குது, அதில் வழியாக தான் ஆயில் மேலே ஏறி லீக் ஆகி வெளியே வருது. அதனால் இப்போ இந்த பேக்கிங்கை ஃபுல்லாக கட் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு இன்ஜின் கேஸை க்ளீன் பண்ணிவிட்டு பேக்கிங் எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் ஓட்டியிருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு புது பேக்கிங் போட்டுக்கலாம். பேக்கிங் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ புதுசாக பேக்கிங் கிரீஸ் போட்டு கரெக்டாக அந்த டவல் பின்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு பேக்கிங் ஃபுல்லாக போட்டாச்சு. அடுத்து கிளச்சு கேஸையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் உள்ள ஆயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும், ஆயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. அடுத்து கிளச்சு கேஸை ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு எல்லா ஐட்டமும் போல்ட்டையும் போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். எல்லா ஐட்டமும் போல்ட்டையும் ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் ஆப்போசிட் டைட் பண்ணிட்டு அப்புறம் எல்லா போல்ட்டையும் ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். எல்லா போல்ட்டையும் இப்போ டைட் பண்ணியாச்சு. அடுத்து இன்னர் ஸ்ப்ரைட்டை போட்டு ரெண்டு ஐட்டமும் போல்ட்டையும் டைட் பண்ணிக்கலாம். அடுத்து கீழே ஆயில் போல்ட்டையும் போட்டு ஆயில் ஃபில்ட்ரு ஆயில் போல்ட்டையும் போட்டு டைட் பண்ணிவிட்டு அடுத்து புதுசு ஆயில் கரெக்டாக ஊற்றிக்கலாம். இது 900 ml கரெக்டாக 900 ml தான் ஊற்றணும், அதிகமாக ஊற்றினாலும் லீக் ஆகும், கம்மியாக ஊற்றினாலும் பிரச்சனை. அதனால் 900 ml கரெக்டாக ஊற்றிட்டு எல்லா கவரையும் மாட்டிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லா கவரையும் மாட்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.